PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், வருகிற 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீர் தொடர்பான வழக்கு புதிய அமர்வுல வரவிருக்கு. இந்த நிலையில இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது? இதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? விக்னேஷ், கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி கூட்டம் சற்று முன்பு முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக, அதாவது கர்நாடக அரசு தமிழகத்துக்கு திறந்து விடக்கூடிய அந்த காவிரி நீர் தொடர்பான பங்கீடு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என பேசப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எடியூரப்பா, சதானந்த கவுடா, அதேபோல் பசுராஜ் பொம்மை மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் வீரப்ப மௌலி, அதே போல வந்து கர்நாடக அட்டானிக் ஜெனரல் போன்ற சட்ட நிபுணர்களும் நீர்ப்பாசனத்துறை வல்லுநர்களும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்பிக்கள், மூத்த தலைவர்கள் என அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவிரியில் ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு திறந்து விடக்கூடிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடுவதற்கான தொடர்ந்து மறுத்து வருகிறது. தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் மழை இல்லாத சூழலில் தண்ணீர் திறப்பது என்பது சாத்தியமில்லை என்கிற கருத்தை முன்வைத்திருந்தது. இருப்பினும் கடந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் 13 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என அறிவித்தது. அதன்படி தற்பொழுது 10 TMC தண்ணீரை கர்நாடக அரசு காவிரியில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதை வருகிற 25ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கர்நாடகாவில் விதான்சபா, அதாவது சட்டப்பேரவை வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் டி கே சிவகுமார், நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காவிரியில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாண்டியாவில் விவசாயிகள் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். அதேபோல் பாஜகவும் போராட்டத்தில் ஈடுபட்டது. அதேபோல் பாஜக தமிழகத்திற்கு சாதகமாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா என்கிற கூட்டணிக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது கருத்தை பாஜக தொடர்ந்து அம்மாநிலத்தில் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசு தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அங்கு கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் என தெரிகிறது. ஏனென்றால் வருகிற 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரும் பட்சத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவுகள் கேட்கப்பட்டு அந்த முடிவின் அடிப்படையில் சட்ட ரீதியாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்குவது செய்வதற்கான பணிகளை ஈடுபட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சூழலில் காவிரி விஷயத்தில் ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கில் கர்நாடக அரசு தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டத்தை அங்கு கூட்டியிருக்கிறது, நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மக்களுக்கும் கர்நாடகா விவசாயிகளுக்கும் தண்ணீர் என்பது போதுமானதாக இல்லை, மழை என்பது இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவு இல்லாத ஒரு சூழலில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் இருப்பதாகவே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் இந்த கருத்தை முன்வைப்பார்கள் தெரிகிறது. அதற்காக ஒரு ஒருமித்த கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே தற்பொழுது இந்த அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. பழனிவேல், PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.